என்னை அழைத்தவர் நீரல்லவா, முன்குறித்ததும் நீரல்லவா, என்னை அழைத்தவர் நீரல்லவா, முன்குறித்ததும் நீரல்லவா, என்னை அழைத்தவரே என்னை நடத்திடுவி எல்லா பாதையிலும், கரம் பிடித்தவர் நீ கைவிட மாட்டி, என்னை அழைத்தவர் நீரல்லவா. நான் தொடர்ந்து கர்த்துடைய வார்த்தையை போதிக்கிறேன். இன்னைக்கு அதே வசனத்தின் அடிப்படையில் பேச பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 89 சங்கீதத்தில் 21 அந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்துடைய வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். என் கை அவனோடே உறுதியாய் இருக்கும், என் கை அவனை ஸ்தாபிக்கும், உறுதியாய் இருக்கும் என்கிற ஒரு வார்த்தை, அந்த பதம் எஸ்டாப்ளிஷ்ட், ஸ்தாபிப்பேன், என் கை தாவீதை, தாவீதின் சிங்காசனத்தை ஸ்தாபிக்கும் அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த பூமியை ஸ்தாபித்தார், வானங்களை ஸ்தாபித்தார், சூரியனை ஸ்தாபித்து அதற்கு கூடாரத்தையும் போட்டார், அலைகளுக்கு எல்லைகளை குறித்து ஸ்தாபித்தார். பல காரியங்களை சொன்னேன். எசேக்கியேல் 36 அதிகாரத்தின் 11 வசனத்தில், நான் உங்களை மீண்டும் பழுகி பெருகமண்ணி பூர்வ நாட்களில் உங்களை ஸ்தாபித்த அந்த நிலைமையில் உங்களை ஸ்தாபிப்பேன், ஆண்டவர் உங்களை சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார், நீங்கள் சிறந்திருப்பீர்கள். அதற்கு ஆண்டவர் உங்களை மீண்டும் ஸ்தாபிக்க வேண்டுமானால், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எப்படி தேவன் ஸ்தாபித்தார், அதை ஸ்தாபிக்க வேண்டுமானால், உங்களை சிறந்திருக்க பண்ண வேண்டுமானால், நீங்கள் கொப்புகள் விட்டு கனி கொடுப்பீர்கள், உங்களை நான் கண்ணோக்குவேன், உங்களை பண்படுத்தி விதைப்பேன். இந்த மூன்று காரியத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை கொப்புகள் விட்டு கனி கொடுக்கிறவர்களாய் மாற பண்ணுவேன், நீங்கள் மாற வேண்டும். உங்களை நான் கண்ணோக்குவேன், உங்களை பண்படுத்தி விதைப்பேன். இந்த மூன்று காரியத்தை தான் கர்த்தர் நம்மை ஸ்தாபிக்கிறதற்கு, மீண்டும் நம்மளை சிறந்திருந்து ஸ்தாபிக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிற காரியம். அப்போ கனி, ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, ஆவிக்குரிய கனி அப்படின்னு, ஒவ்வொரு நீதியின் கனி, உதடுகளின் கனின்னு சொல்லி பல காரியங்களை சொன்னேன். எப்படியெல்லாம் கனி கொடுக்க கூடாது, அதில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை குறித்து யோவான் ஸ்நானகன் ஒரு காமன் பீப்புள், பொதுவான ஜனங்களுக்கு சொன்னதையும், கவர்மெண்ட் பீப்புள், ஒரு அரசாங்கத்துக்கு சொன்னதையும், ஒரு போலீஸ் பீப்புள், ஒரு கொர்னேலிவை போல இருக்கிற மனிதன் மனம் திரும்பினால் அவன் எப்படி கனி கொடுப்பான், சகேயு ஒரு கவர்மெண்ட் பீப்புள், அவன் மனம் திரும்பின போது எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்தான் என்பதை சொன்னேன். ஏதோ மனம் திரும்புறது என்பது அப்படி மனம் திரும்பிட்டேன், நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டேன் என்பது சொல்லுகிற வாழ்க்கை அல்ல. அதுக்கு பின்பாக அவன் வீட்டிற்கு போன போது என்னெல்லாம் தவறு செய்தானோ அதை உணர்ந்து அதை நாளத்தனையாய் ரெண்டத்தனையாய் ஜனங்களுக்கு திருப்பி கொடுத்தான். அதுதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். அதை நான் மத்தேயு 13 அதிகாரத்தில் சில காரியங்களை உங்களோடு பேசினேன். விதைக்கிறவனை குறித்தும் பேசினேன், அதுக்கப்புறம் தோட்டக்காரனை குறித்து பேசினேன். விதைக்கிறவர்களும் அந்த நிலம் எப்படி இருக்க வேண்டும், வழியில் இருக்கிற விதைக்கப்பட்டவனாக இருக்கக்கூடாது, கற்பாறையில் விதைக்கப்பட்டவனாக இருக்கக்கூடாது, முட்கள் நெருக்கி அந்த விதை பாரங்களினாலும் வேதனைகளினாலும் நெருக்கப்பட்டு உலக அந்த ஆஸ்தியினாலும் சம்பத்தினாலும் அவர்கள் அதில் வளர விடாதபடிக்கு அது முட்கள் இடத்துல விதைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. நல்ல நிலமாய் விதைக்கப்படும் போது அவன் உணர்கிறவனாக இருக்கிறான். இவங்க பல நேரம் நம்ம கர்த்தருடைய வசனத்தை கேட்குறோம், கேட்ட வசனம் தானே, கேட்ட பாட்டு தானே, ஏற்கனவே இந்த ஊழியக்காரர் தெரியுமே, அவர் நம்ம சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரே, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு,
அவர்கள் இருதயம் கொழுத்து போயிருக்கு, அவங்க கண்கள் மூடி போயிருக்கிறது, காதுகள் மந்தமாயிருக்கிறது. ஏற்கனவே கேட்ட பாட்டு, கேட்ட வசனம், கேட்ட பிரசங்கம் அப்படின்னு சில நேரம் கொலஸ்ட்ரால் கூடிட்டு, ஆமாம் எல்டிசி எல்லாம் கொஞ்சம் கூடிருச்சு, ஆமாம் அது கொஞ்சம் கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பெல்லாம் இருக்கு. நல்ல கொழுப்பு இருந்தால் உடம்புக்கு நல்லது, கெட்ட கொழுப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது கடைசியில் இருதயம் கொழுத்து போச்சுன்னா அப்புறம் ஹார்ட் அட்டாக் வரும், அப்போ வால்வு அடைக்கும், அப்போ ஸ்டண்ட் வைக்க வேண்டியிருக்கும், பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சர்ஜரிலாம் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை சர்ச்சி கூட்டு வர்றாரு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் எடுத்து சர்ஜிக்கலில் வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். கொழுத்து போயிருக்கிறவர்களுக்கு சொன்னேன், ஹல்லேலூயா. காது மந்தமானவர்களுக்கு சொன்னேன், கண் மூடப்பட்டிருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் ஆண்டவர் சொல்லாரு, சர்ஜிக்கல் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு, சில வேலைலாம் செஞ்சா ஆண்டவர் சொல்லாரு. முதல்ல அந்த பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த வார்த்தை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் அதை கேட்டு உணர்கிறவனாயிருக்கிறான், அதுதான் மனம் திரும்புதல். உணர்கிறான் அப்படின்னாலே மனம் திரும்புதல். ரெண்டாவதுதான் 100, 60, 30, அதுதான் பலன் கொடுக்கிற, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. எடுத்தடுப்பிலே கனி கொடுக்க முடியாது. ஈசாக்கு பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறான். பெற்றபோது பெயர் சபாவுக்கு வந்தபோது கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கையும் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திற்கு வந்தபோது கர்த்தரோடு உறவு கொள்ளுகிற இடத்திற்கு வந்தபோது முதலாவது பலிபீடம் தான் கட்டினான், கர்த்தருக்கு பலிபீடம். ரெண்டாவது குடும்பத்துக்கு கூடாரம். மூன்றாவது ஜனங்களுக்கு துறவு என்று சொல்லி ஆதியாகமம் 26, 24, 25 இருக்கிறது. ஒரு மனுஷன் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனா இருந்தால், அவன் இருதயம் நல்ல நிலமா இருக்குமானா, கர்த்தருடைய வசனத்தா அந்த விதையை ஏற்றுக்கொள்ளும் போது உணர்கிறவனா இருந்து கனி கொடுக்கிறவனா இருப்பான். ஈசாக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு முதல்ல கனி கொடுத்தான், பலிபீடம் கட்டினான். ரெண்டாவது ஜனங்க குடும்பத்துக்கு கூடாரம் போட்டான், ரெண்டாவது குடும்பத்துக்கு கனி கொடுக்கான். மூன்றாவது ஜனங்களுக்கு துறவு தோண்டினான், மூன்றாவது ஜனங்களுக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. எடுத்தடுப்பிலே ஜனங்களுக்கு கர்த்தர் நம்மளை புரோஜனமா மாத்த மாட்டார். அப்படி மாத்தினார்னா நீங்க போற பாதை சரியில்லாத பாதை. ஒரு மனுஷனை கர்த்தர் உணர்கிறவனாய் மாற்றுவாரானால், ஒரு மனிதன் மனம் திரும்புவானால், முதல்ல கர்த்தருக்கு புரோஜனம் உள்ள கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். ஆமே. அப்புறம் வீட்டுக்கு, அதுக்கப்புறம் தான் ஊருக்கு. ஆமா, எடுத்தடுப்புலையே ஊருக்கு உங்களை சாட்சியாக வைக்க மாட்டார். முதல்ல நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக வாழணும், ரெண்டாவது குடும்பத்துக்கு சாட்சியாக இருக்கணும், மூணாவது தான் ஊருக்கு. அதனால தான் நீங்கள் பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் வீட்டில், யூதயாவில் தெருவில், சமாரியாவில் ஊரில், பூமியின் கடைசி பரியந்தம் உலகத்துக்கு, முதல்ல குடும்பத்தில், முதல்ல சபையில், வீட்டில் அப்பாவுடைய சமூகத்தில், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு, அப்புறம் நம்ம தெருவில், அதுக்கப்புறம் தான் ஊருக்கு சாட்சி. எடுத்த எடுப்புலயே சென்ட் வாசனை ஊருக்கு அடிச்சிச்சுன்னா, என்னை அழைத்தவன் குறித்ததும் நீரல்லவா, என்னை அழைத்தவர் நீரல்லவா, முன் குறித்ததும் நீரல்லவா, என்னை அழைத்தவரே என்னை நடத்திடுவி எல்லா பாதையிலும், கரம் பிடித்தவர் நீ கைவிட மாட்டி, என்னை அழைத்தவர் நீர் அல்லவா, என்னை அழைத்தவர். அப்போ ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியத்தை கர்த்தர் விரும்புறார், ஃப்ரூட்ஃபுல் லைஃப். ஆமா, பக்கத்துல பார்த்து கேளுங்க, கனி இருக்குதா? ஏசாமி தேடி வந்தா கனி இருக்குதா? எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவியத்தில் கிரியையில் காட்டுறானோ அதான் மேட்ரு. கனி, நீங்கள் ஜெபிக்கலாம், நீங்கள் உபவாசம் பண்ணலாம், நீ ஊழியம் கூட செய்யலாம், ஓடி ஓடி டிராக்ஸ் கொடுக்கலாம், ஏசாமி அதை பார்க்கவே மாட்டார்.
அது ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனா அதை விட ஏசாம் எதை பார்ப்பார் தெரியுமா அத்தி மரம் அப்படினாலே அத்தி அப்படினாலே சாட்சின்னு அர்த்தம் அத்தினா என்ன அர்த்தம் சாட்சி ஏசாமி அத்தி மரத்துக்கிட்ட தான் வந்தாரு சாட்சி உள்ள ஒரு மரம் தான் பைபிள் வாசிக்கிற சாட்சி எல்லாம் இருக்கு சர்ச்சைக்கு வர்ற சாட்சி எல்லாம் இருக்கு பிரசங்கம் பண்ற சாட்சி கூட இருக்கு ஊழியம் செய்யற சாட்சி கூட இருக்கு ஆனா பலம் இல்ல கத்தை சபிச்சிட்டார் நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறது மேட்டரே இல்ல சிஸ்டர் பிரதர் நீங்க கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறது தான் இயேசு பாப்பா அந்த வாழ்க்கை மட்டும் கிறிஸ்தவ ஜீவியத்துல வந்துருச்சு சீக்கிரம் எழுப்புதல் வந்துடும் எழுப்புதலுக்கு தடையே நான் தான் எத்தனை பேர் அதை ஒப்புக்கொள்றீங்க ரிவைவலுக்கு தடையே யாரு அப்ப இதான் பேசிட்டு இருக்கிறேன் அப்ப இதுல இன்னைக்கு ஒரு கனியை குறித்து நான் பேச விரும்புகிறேன் ஆவிக்குரிய கனி அத வேற டைமென்ஷன்ல பரிசுத்த ஆவியானவர் என்னோடு ஒரு ரெண்டு நாளா பேசிட்டே இருக்கிறார் அதை நான் உங்களோடு காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன் எபேசியரின் புஸ்தகத்துல 5:9 கலாத்தியரின் புஸ்தகம் 5:22 கலாத்தியர் 5:22 ஆவிக்குரிய கனியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் இச்சையடக்கம் அப்படின்னு சொல்லி சாந்தம் இவைகளே அப்படின்னு சொல்லி ஒரு 9 கனியை குறித்து சொல்லுகிறார் ஆனா அடுத்த சாப்டர் எபேசு சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய கனியை குறித்து பேசும்போது அந்த 9 அடக்கி 3 மாத்திட்டார் சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் ஆவிக்குரிய கனி அந்த ஆவியின் கனியை பத்தி சொல்றாரு அத 3 அடக்கி அதுல ஒரு காரியத்தை சொல்லிடுறாரு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த காரியத்தை நான் வேதத்துல பழைய பாட்டுல ஒரு மனுஷனை பார்த்தேன் அந்த காரியத்தை தான் நான் உங்களோட பேச போகிறேன் எபேசியர் 5:8 வாசிக்க கேட்கலாம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் முந்தி அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லிதான் சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் அப்படின்னு ஆண்டவருடைய வாசத்தை ஆரம்பிக்கிறார் முந்தி அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள்ள வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் உசியாவை குறித்து உரியாவை குறித்து எல்லாருக்கும் தெரியும் உரியா யார் இந்த உரியா உரியாவை குறித்துதான் ஒரு 4 காரியத்தை உங்களோடு பேச போகிறேன் இந்த ஆவிக்குரிய கனி அவனுக்குள்ள எப்படி இருந்தது உரியா யார் இந்த உரியா தாவீதின் சேனையில பராக்கிரமசாலிகளின் பட்டியலில இருந்தவன் இந்த உரியா அதை வேதத்தில் வாசிப்போமானால் 1 புஸ்தகம் 11:11 11:11 நீங்கள் வாசிப்பீர்களானால் தாவீதின் சேனையில பராக்கிரமசாலியின் பட்டியலை வேதம் அங்கே காண்பிக்கிறது தாவீதின் சேனையில ஒடுக்கப்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் கடன்பட்டவர்கள் பலவீனப்பட்டவர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த சேனை வர 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 பலத்ததுனால மகா பெரிய சேனையாய் தேவ சேனையாய் மாறியது தாவீதின் சேனையில இருந்த பராக்கிரமசாலியின் பட்டயத்தில பட்டியலில இருந்த ஒரு மனிதன் இந்த உரியா இவன் வெறும் உரியா என்று சொல்லப்படவில்லை ஏத்தியனாகிய உரியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது உரியா என்பதற்கு அருமையான ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிற அந்த அர்த்தத்தை பார்த்தேன் எனக்கே ஆச்சரியமாய் இருந்தது அது என்ன யெகோவாவுக்கு வெளிச்சமாய் இருக்கிறவன் என்று போடப்பட்டிருக்கிறது யெகோவாவின் வெளிச்சம் என்று போடப்பட்டிருக்கிறது எபேசியர் 5:8 வாசித்தோம் நீங்கள் ஒரு காலத்துல அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள்
இருளின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் ஒளியாய் இருக்கிறீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் யார் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறான் உரியா ஏத்தியனாகிய உரியா ஒரு காலத்தில் அந்தகாரத்தின் பிள்ளையாய் இருந்தான் ஆனால் உரியா கர்த்தருக்கு வெளிச்சமாய் யெகோவாவின் வெளிச்சமாய் மாறினபோது அவனுக்குள்ளே வெளிப்பட்ட அந்த ஆவிக்குரிய கனியாகிய சகல நற்குணம் நீதி உண்மை அவனுக்குள்ளே எப்படி இருந்தது என்பதைத்தான் ஒரு நாலு காரியத்தை உங்களோடு பேச போகிறேன் ஏத்தியனாகிய உரியா ஏத்தியர்கள் உங்களுக்கு பைபிள்ல தெரியும் இந்த ஏத்தியர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பது ஏசாவுனுடைய குடும்பத்துல ஏத்தியரின் பிள்ளைகளைத்தான் அவன் விவாகம் பண்ணினான் அவன் பிள்ளைகளுக்கும் விவாகம் செய்து கொடுத்தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15 அதிகாரத்துல அங்கே ஆபிரகாம் ஏத்தியர்களிடத்துல போனான் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல ஆதியாகமம் 23 அதிகாரம் 26 அதிகாரம் 20 வசனங்களிலே வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் இப்படி சொல்லுகிறது ஆபிரகாம் சாராள் மரித்த போது ஆபிரகாம் ஏத்தியரிடத்துல போய் அவர்களிடத்துல 400 தாளந்து வெள்ளிக்காக சாராளை அடக்கம் பண்ணும்படி ஒரு மக்பல்லா என்கிற ஒரு குகையை வாங்கினான் அது வேதம் சொல்லுகிறது ஏத்தியன் அந்த ராஜா அவன் இலவசமாகவே கொடுத்தான் ஆனா ஆபிரகாம் சொல்றான் இல்லப்பா இதை என் மனைவிக்காக நான் செய்கிறேன் இதை நான் காசு கொடுத்துதான் வாங்குவேன் சொல்லி ஏத்தியரிடத்துல இருந்துதான் அந்த மக்பல்லா என்கிற ஒரு குகையை வாங்கி சாராளை அடக்கம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது என்னாகமம் 13 அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் வருவீர்களானால் ஏத்தியர்களும் எபூசியர்களும் ஏனாக்கியர்களும் கானானியர்களும் பெரிய பெரிய ராட்சசர்களும் இருந்த தேசம் கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களை கோத்திரத்துக்கு வேவு பார்க்க அனுப்பித்த போது அவர்கள் வேவு பார்த்து திரும்பி வந்து நற்செய்தி அல்ல துர்ச்செய்தியை சொன்ன போது ஏத்தியர்கள் இருக்கிறார்கள் அப்போ ஏத்தியர்கள் பராக்கிரமசாலிகளாயிருந்தார்கள் ராட்சசர்களாயிருந்தார்கள் முன்பு கர்த்தருக்கு தூரமாயிருந்தார்கள் முன்பு கர்த்தருக்கு பிரியமல்லாமல் அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் இருந்தார்கள் அப்போ ஏத்தியர்கள் ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு ஆட்கள் ஏத்தியரை பத்தி பல காரியம் போட்டிருக்கு யோசுவா 9 அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம் யோசுவா 3 அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம் ஒன்னு சாமுவேலின் புஸ்தகம் அதன் 29 அதிகாரத்துல நீங்கள் பார்க்கலாம் ஏத்தியருடைய லிஸ்ட் அங்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறது ஏத்தியர்கள் முன்பு கர்த்தருக்கு தூரமா இருந்தவர்கள் ஆனாலோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் வந்தவர்கள் இந்த உரியாவுக்கு முந்தின ஜெனரேஷன் அவர்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமா இருந்தவர்கள் ஏத்தியர்கள் ஜென்டைல்ஸ் புறஜாதி மக்களாய் இருந்தவர்கள் ஆனா அவருடைய தகப்பன் தாய் அவருடைய குடும்பத்துல முன்னோர்கள் யூத மார்க்கத்தை விரும்பி அவருடைய நல் நடக்கையை பார்த்து கனி கொடுக்கிற அவருடைய ஜீவியத்தை கண்டு நற்சாட்சியை பார்த்து உரியாவனுடைய 2 தலைமுறைக்கு முன்பாக அவர்கள் யூத மார்க்கத்திற்கு வந்தவர்கள் இந்த உரியாவுடைய ஜெனரேஷன் அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷன்ல இருந்து வந்தவன் உரியா முன்பு அந்தகாரத்தின் பிள்ளைகள் முன்பு ஏனோக்கியர்களும் எபூசியர்களும் ஏத்தியர்களும் இருந்த ஒரு பெரிய ராட்சசர்கள் கூட்டத்தில் இருந்தவர்கள் இந்த உரியாவின் சந்ததி ஆனா எப்படி அவருடைய நடக்கைகளும் அவருடைய நற்சாட்சிகளும் அவருடைய கனி கொடுக்கிற ஜீவியத்தை பார்த்து உரியாவினுடைய கூட்டம் அவன் யூத மார்க்கத்தை தழுவி கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தவன் அதுல வந்தவன் தான் இந்த உரியா தாவீதின் சேனையில பலவீனத்தோடு சேர்ந்தவர்களா இருந்தாலும் பராக்கிரமசாலியின் பட்டியலில் இருக்கிற ஒரு விலையேற பெற்ற கிருபையை கர்த்தரவனுக்கு கொடுத்திருந்தார் ஒருவேளை இந்த காலை ஆராதனையில அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் கர்த்தருக்கு புறம்பானவர்களாய் வாக்குத்தத்துக்கு தூரமாய் இன்னும் பாவத்துல சாபத்துல வாக்குத்தத்துக்கு புறம்பாய் ஒருவேளை இந்த காலை ஆராதனையில வந்திருப்பீர்களானா கர்த்தருடைய சேனையில சேரும்படி பலவீனப்பட்டவர்களாய் ஒருவேளை முறுமுறுக்கிறவர்களாய் எனக்கு பிரேயர் பண்ண தெரியல பிரதர் ஊழியம் பண்ண தெரியல எனக்கு கர்த்தருக்காக எழும்ப ஆசை இருக்கிறது முடியல இன்றைக்கு ராஜாவின் சேனையில் சேர்க்க உங்களுக்கு ஒரு அழைப்பு தேவன் உங்களை தேவ சேனையாய் மாற்ற பராக்கிரமசாலியின் பட்டயமாய் மாற்ற நீங்கள் பலவீனப்பட்டவர்களாய் வந்தாலும் ஓ சுகவீனப்பட்டவர்களாய் வந்தாலும் முறுமுறுக்கிறவர்களாயிருந்தாலும் புறஜாதியாயிருந்தாலும் உங்களை பராக்கிரமசாலியின் பட்டயமாய் அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் எடுத்த எடுப்புலயே நம்ம என்ன பராக்கிரமசாலியாவா இருக்கிறோம் பட்டயமாவா மாறுறோம் ஒரு காலத்துல
முன்னாடி பிரசங்கம் பண்ற கார்த்திக் அம்மாலிலும் புறஜாதியா தான் இருந்தேன், அந்தகாரத்தின் பிள்ளையா இருந்தேன், இருளின் மகனா இருந்தேன். இல்ல எவ்வளவு ஆசையா நம்மளை மாத்திட்டாரு. அப்போ இந்த ஏத்தியனை குறித்து வேதம் இவ்வளவு சொல்லுகிறார். அப்போ அந்தகாரத்தின் பிள்ளைகளா இருந்தீங்க, இப்ப கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிற இந்த உரியா உள்ள இருந்த சகல நற்குணமும் உண்மையும் அந்த நீதியும் அவனுக்குள்ள எப்படி இருந்துச்சு? ஒரு நாலு காரியம் சொல்றேனே, சொல்லிட்டா. உச்சிதத்தை உதறித்தள்ளின உரியா, சொல்லுங்க சதமா சொல்லு. உச்சிதத்தை உதறித்தள்ளின உரியா, உறுதியா இருந்த உரியா, உடன்படிக்கை செய்த உரியா, உண்மையுள்ள உரியா, சொல்றீங்களா? உச்சிதத்தை உதறித்தள்ளின உரியா, உறுதியா இருந்த உரியா, உடன்படிக்கை பண்ணின உரியா, உரியா என்ன உரியா? சத்தமா சொல்லுங்க, உடன்படிக்கை பண்ணின உரியா, உண்மையுள்ள உரியா. ஒரு அந்தகாரத்தின் மகன், ஒளியே இல்லாதவன், இருளில் வாழ்ந்தவன், கர்த்தருக்கு தூரமா இருந்த ஒரு புறஜாதி, எப்போ ஆவிக்குரிய கனி மனம் திரும்புதல் வந்த உடனே அவனுடைய ஃப்ரூட்ஃபுல் லைஃப் எப்படி இருக்கு பாருங்களேன். முத காரியம், இந்த ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 11 அதிகாரத்தை எல்லாரும் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், எருசலேமில் தாவீது யுத்தத்துக்கு போன போது, எருசலேமில் யுத்தத்துக்கு போக வேண்டிய ராஜா உப்பரிக்கல நம்ம பார்ட்டிக்காரன் உலாவி கொண்டுட்டு இருக்கிறான். போர் முனையில் இருக்க வேண்டிய தாவீது போர்வைக்குள்ள இருக்கிறான். போர் முனையில இருக்க வேண்டிய தாவீதே, நீ போர்வைக்குள்ள இருப்பாயானால் பாவமும் சாபமும் வருமே. அல்லேலூயா. சோதனைகள் என்னை சூழ்ந்தாலும், தேவைகளே என் தேவையானாலும், சோதனைகள் என்னை சூழ்ந்தாலும், தேவைகளே என் தேவையானாலும், தொடர்ந்து முன்னேறுவே தொடர்ந்து முன்னேறுவே விசுவாசத்தினா. என்னை அழைத்தவர் நீரல்லவா, என்னை அழைத்தவர் நீரல்லவா. இந்த ஏத்தியன் ஆகிய உரியா, கர்த்தர் அவனை எப்படி கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்துல தேவன் அழைத்திருந்தார். யுத்த காலத்துல யுத்தத்துக்கு போகல, தாவீது உப்பரிக்கல உலாத்தி கொண்டிருக்கிறான், ஸ்நானம் பண்ணுகிறார், ஸ்ரீயை பார்க்கிறான், இச்சையில விழுந்து பாவம் கர்ப்பம் தரித்து, பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொன்னபடி அவனுடைய ஆவிக்குரிய மரணம் தொடங்க ஆரம்பித்து விட்டது. உடனே யார் இந்த பெண் என்று கேட்கிறான். இவன் உம்முடைய சேனையில இருக்கிற பராக்கிரமசாலியின் அவனுடைய மனைவி, ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி. அவனை இவனு ரொம்ப நல்ல க்ளோஸ், ஏன்னா பராக்கிரமசாலிகளை ஃபுல்லா இவனுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ற முடியறவன். ஏன்னா யோவாப்பின் சேனையில் அப்படி அசிஸ்டன்ஸா இருந்த ஆட்கள், அவங்க எல்லாம் எப்படி எப்படி செஞ்சாங்க, பெனாயா எப்படி இருந்தான், யார் யாரெல்லாம் என்னென்ன யுத்தத்தை செய்தார்கள், கெவிக்குள்ள போய் ஒருத்தன் சிங்கத்தை எப்படி கொன்னா, பனி உறைந்த கெவிக்குள்ள போய் இன்னொருத்தன் எப்படி கொன்னா, ஒளிமுக வாசல்ல போய் தண்ணியை எப்படி ஒருத்தன் எடுத்துட்டு வந்தான், அப்படிங்கறதெல்லாம் இவனுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா பராக்கிரமசாலிகளோட நல்லா நெருங்கி இருக்கிற ஆளு. அப்படிதான் ஒரு ராஜாவா இருக்க முடியும். ஒரு லீடர் எப்பயுமே பராக்கிரமசாலிகளை ஐடென்டிஃபை பண்ண முடியணும். ஆமே. நீங்க லீடரா இருந்தீங்கன்னா பராக்கிரமசாலிய என்ன செய்வீங்க, ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களுக்கு நல்லா தெரியும் ஏத்தியனாகிய உரியாவ தாவீதுக்கு நல்லா தெரியும். ஆனா அப்புறம் பாத்துக்கலாம், என்ன பாத்துக்கலாம், நம்ம பைய தானே, நம்ம பையலுடைய மனைவி தானே, அப்புறம் பாத்துக்கலாம். சில நேரம் நம்ம அப்படிதான் செய்யறோம், பல நேரம் இல்ல, சில நேரம் இல்ல, பல நேரம் அப்படிதான் செய்யறோம். அப்புறம் பாத்துக்கலாம், அவங்ககிட்ட தானே பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். பக்கத்துல பாத்து சொல்லுங்க, அப்படியா
கேளுங்க அப்படியா பல நேரம் அப்படிதான் இருக்கிறோம் ஆனா இந்த ஏத்தியனாகிய உரியா என்று சொன்ன உடனேதான் ரொம்ப கான்பிடண்டா தூக்கிட்டு வாங்கடாங்கிறான் பேய் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி எல்லாம் வேலை பார்க்க பாருங்க ஆமா அப்ப யோசிச்சு பாக்குறேன் நானு தப்பு பண்ணி ஒரு ரெண்டு மாதம் கழித்து இவளுக்கு ஒரு இவனுக்கு ஒரு செய்தி தானே அனுப்பி விட முடியும் நான் மாசமா இருக்கேன்ட்டு அப்ப உரியா எங்க இருக்கிறான் ரெண்டு மாசமும் சொல்லுங்க ரெண்டு மாசம் எங்க இருக்கிறான் போர் முனையில யுத்தம் பண்ணிட்டு இருக்கான் ஒரு நிமிஷம் இடம் கொடுத்த பேய்க்கு ஒரு நிமிஷம் பிசாசின் கிரியைக்கு இடம் கொடுத்த நியர்லி 2 months இரண்டு மாதத்திற்கு மேல உன்னை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டாயே தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தரால் நற்சாட்சி பெற்ற நீ 2 மாதமும் ஒருவன் யுத்தத்தில் யுத்த முனையில போர் முனையில யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போதும் இன்னும் பரிசுத்தாவியின் உணர்தலுக்கும் உணர்வுக்கும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிக்கும் ஒப்பு கொடுக்காமல் இன்றைக்கும் இருக்கிறாயே யோசிச்சு பாருங்க ரொம்ப நேரம் நம்ம அதான் செய்யறோம் சொல்லுங்க அப்போ அவ மாசமா இருக்கேன்னு சொல்றா நான் கற்பவதியா இருக்கிறேன் உடனே பிளானிங் மாஸ்டர் பிளான் ஓடுது எப்படிலாம் பிசாசு கிரியேட் செய்யற பாருங்க மாஸ்டர் பிளான் ஓடுது அப்ப என்ன செய்யலாம் நம்ம தப்ப மறைகிறதுக்கு அப்ப இன்னொரு ஆளை போட்டு விட்டா தானே முடியும் தூக்குடா அவனைய கொண்டு வா யோவாப்புக்கு செய்தி அனுப்பப்படுகிறது நீர் யுத்த களத்திலிருந்து செய்தியை எனக்கு அனுப்பும்படி உரியாவை மாத்திரம் என்னிடத்தில் அனுப்பிவிடு ஏத்தியனாய உரியா வருகிறான் வந்த உடனே செய்தி எல்லாம் கேட்டுட்டு சொல்றான் நீர் வீட்டுல போய் பாத சுத்தி செய் அப்படின்னு சொல்றான் பாத சுத்தி செய் போய் பாத சுத்தி செய் அப்படின்னா என்ன அர்த்தம் யுத்தத்துல இவ்வளவு மாசம் அழுக்கு டிரெஸ் குளிக்காம கொள்ளாம நல்ல சாப்பாடு சாப்பிடாம நல்ல டிரெஸ் போடாம சந்தோஷமா குடும்பத்தோட இல்லாம மனைவியோட இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்படுற ஒரே ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு மீனிங் போட்டிருக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க பிசாசு நீங்க துக்கப்படும் போது நீங்க பலவீனப்பட்டு இருக்கும் போது தேவைகளோடு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து காண்பிக்கிறான் என்றால் அதுல நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் துரிதமான ஆசீர்வாதம் நிலைக்காது துரிதமா ஒரு காரியம் நடக்குது யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ஜெபிக்க வேண்டிய நான் கர்த்தரு சமூகத்தில் நின்று பிசாசோடு எதிர்த்து நிற்க வேண்டிய நான் ஜெபம் பண்ண வேண்டிய நான் பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டிய நான் ஊழியர் செய்ய வேண்டிய நான் ஒரே ஒரு காரியம் உன் பாத சுத்தியை பண்ணு சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஏற்ற காலத்துல சொல்லுகிற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்துக்கு சமமா இருக்கும் எப்பயாவதுதான் தூரத்துல இருந்து விருக விடாய் தாத்துமாவுக்கு ரொம்ப இன்பமா இருக்கும் இல்ல செய்தி தூரத்துல இருந்து அது அந்த டைம்ல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா ஒண்ணு நினைச்சுக்கோங்க பக்கத்துல பாத்து சொல்லுங்க கொஞ்சம் ஆண்டோட கேட்டு செய்யுங்க கேட்டு செய்யுங்க உரியா வந்து மரித்ததுக்கெல்லாம் சில காரியம் எழுதி வச்சிருக்கேன் இது ஒண்ணுதான் உடனே வந்தது யோசிக்கல ரைட் சொல்லிட்டு சரி நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு உச்சிதங்களை பின்பாக அனுப்பினான் அந்த வசனத்தை வாசி தங்கம் 8வது வசனம் வாசி பின்பு தாவீது உரியாவை நோக்கி நோக்கி நீ உன் வீட்டிற்கு போய் போய் பாதை சுத்தி செய்கிறான் உரியா ராஜா அரமிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்களும் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது
ஆனாலோ அவன் அந்த உச்சிதமான காரியங்களை உதறி தள்ளிவிட்டு ராஜா என்ன அனுப்பினா என்னெல்லாம் கொடுத்து விட்டான் என்ன ஸ்பெஷலா பக்காவா நான் கண்ணுக்கு விரும்ப மாதிரி இதயத்துக்கு ஏச்ச மாதிரி அப்படி எல்லாம் அனுப்பி விட்டதை எல்லாம் தாவீது அந்த உரியா பார்க்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அதுதான் உண்மை இவன் பின்னாடியே போச்சு ஆனா இவன் பின்னாடி போனதே ஆனா இவன் அரண்மனை முற்றத்திலேயே படுத்துட்டான் அவன் வீட்டுக்கு போனதையும் பார்க்கல தாவீது என்ன கொடுத்தான்னு பார்க்கல ஒரு காரியத்தை மறைக்கிறதுக்கு ஒரு அவசரமான ஆசீர்வாதம் உச்சிதமான நன்மை உலக நன்மை பிசாசின் கரத்திலிருந்து வருகிறதென்றால் அதை நீங்கள் உதறி தள்ளுகிறதற்கு நீங்கள் ஆயத்தத்தோடு இருப்பீர்களானால் இந்த காலை வேளை சொல்லுகிறேன் உங்களை தான் கத்த சொல்ற நற்குணத்திலும் சகல நீதியிலும் உண்மையிலும் ஆவிக்குரிய கனிகளாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் ஆமென் சொல்லுங்க இந்த ஆபிரகாம் பாருங்களே சினேர் ராஜாவாகிய அம்ரேப்பேலும் எலாசார் ராஜாவாகிய அரித்தைக்கேலும் என்று சொல்லி ஆதியாகம் 14 அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் 9 ராஜாவை பற்றி போட்டிருக்கு 5+4 2 ராஜாக்கு யுத்தம் நடக்கிறது இந்த 4 ராஜாக்கள் 5 சோதோம்குமாரா மற்ற ராஜாக்களை யுத்தத்தில் தோல்வி அடையும்படி செய்து அங்கே லோத்து அவன் மனைவி பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள் இதை அறிந்த ஒரு எபிரேய வாலிபன் ஆபிரகாம் இடத்துல வந்து என் ஆபிரகாமே ஆண்டவனே உன்னுடைய சகோதரர் மனைவி பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொண்டு போய் விட்டார்கள் என்று சொன்னபோது தன் குடும்பத்தில் இருக்கிற 318 பேருக்கு ஆயுதம் தனிப்பித்து அவர்களை தான் மட்டும் துரத்தி ஓபா மட்டும் திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதத்தில் அழகா அந்த 14 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆமா கைப்பிடியாதவர்களுக்கு அப்படின்னா என்ன வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவனுக்கு யுத்த பழக்கம் இல்லாதவனுக்கு பட்டயம் பிடிக்க தெரியாதவனுக்கு கேடயம் பிடிக்க தெரியாதவனுக்கு கவசமாட்ட தெரியாதவனுக்கு பாதரச்சை எப்படி போடணும் யுத்த பாதரச்சை எப்படி போடணும் தெரியாத பாத்திரம் விளக்கினவன் ஆடு மேய்ச்சவன் மாடு மேய்ச்சவன் தண்ணி காட்டினவன் சமையல் வேலை பார்த்தவன் துணி துவைச்சவனுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு உடனே வாங்கடான்னு சொன்ன உடனே கேள்வியே கேட்கல இதுல இந்த வார்த்தை இருக்கு உரியா உடன்படிக்கை பண்ணினான் இருக்கு பாத்தீங்களா ஆபிரகாம் வந்து இந்த வேலைக்காரங்களோடு உடன்படிக்கை பண்ணினது நிமித்தம் தான் இவங்க கேள்வியே கேட்காம யுத்தத்துல வந்து நின்றவர்கள் அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆமா உடன்படிக்கை பண்ணுவோமானால் கேள்வி கேட்க கூடாது இவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கான் யோசிக்கவே இல்லை எல்லாரும் வந்துட்டான் ஜெயிச்சுட்டு எல்லாத்தையும் திரும்பி கொண்டு வந்த போது சோதோம்குமார ராஜா சொல்றான் ஆபிரகாம்கிட்ட உன்னதமான ஊழியக்காரனே ஆபிரகாமே எங்களை எல்லாம் விடுதலை பண்ணிட்டீரையா வாட் எவர் யூ வாண்ட் டேக் இட் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும் உச்சிதமானதுங்களை எடுத்துக்கொள்ளும் ஸ்பெஷலா இருக்கிறத எடுத்துக்கொள்ளும் யூனிக்கா இருக்கிறத எடுத்துக்கொள்ளும் என்னென்ன வேணும் சோதோம்குமாரத்துல குமாராவில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும் ஆனா ஜனங்களை மட்டும் விட்டு விடுன்னு சொல்றான் ஆனா ஆபிரகாம் அதற்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான் பாருங்க அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து என்ன சொல்றான் பாதரச்சின் வாராகிலும் செரட்டையாகிலும் உமக்கு உண்டான யாதொன்றாகிலும் நான் எடுத்துக்கொள்ளேன் என்று உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் சொல்ல முடியுமா நீங்க ஜெயம் பெற்றதுக்கு அப்புறம் கிடைக்கிற நன்மை கத்தர் கொடுக்கிறதா பார்க்கணும் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கணும் உச்சிதமான காரியம் எங்கிருந்து வந்தது உலகம் கொடுத்ததா கத்தர் கொடுத்ததான் யோசிச்சு பார்க்கணும் தாவீது கொடுத்த உச்சிதத்தை உதறி தள்ளினவன் பார்க்க கூட இல்லை எத்தனை பேரால முடியும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு கத்தர் வேதனையை கூட்ட மாட்டார் உலகம் கொடுக்கிற உச்சிதமானது அது ஸ்பெஷல் ஆயிருந்தாலும் யூனிக்கா இருந்தாலும் விலையேற பெற்றதாயிருந்தாலும் உலகத்துல இருக்கிற வருகிற உச்சிதமான நன்மை எனக்கு தேவையில்லை உதறி தள்ளுறதுக்கு நான் ரெடியா அப்பதான் எழுப்புதலை பார்க்க முடியும் ஆமே உலக உச்சிதங்கள் எனக்கு உதறி தள்ளப்படுவதாக படத்துல ஒரு பாட்ட போட்டா ஒரு பாட்டு முடியறதுக்கு முன்னாடி இந்த ஆள் இங்க இருக்கிற அங்க போயிருது அப்படிலாம் நினைச்சு கனவு கண்டுட்டு அலைஞ்சிடாதீங்க நீங்க நல்லாவே இருப்பீங்க ஆனா ஆசீர்வாதம் வராது ஸ்டேபிளா ஸ்டெடியா கொஞ்சம் கொஞ்சமா கைப்பாடாய் கைப்பாடாய் கொஞ்சம் கொஞ்சமா
கத்தரின் ஆசீர்வதிப்பாரானால் கத்தரின் படிப்படியா உயர்த்துவாரானால் கொஞ்சமா உச்சிதமானது வேண்டாம் உடனே நான் மேல போக விரும்பல ஆமே உடனே நன்மை வருதுன்னா பின்னாடி ஏதோ தவறு இருக்கிறது என்று அர்த்தம் உசியா அதை அறிந்ததுனாலதான் உரியா அதை நீ அறிந்ததுனாலதான் உச்சிதங்களை உதறித்தள்ளினவன் உரியா இரண்டாவது நான் சொல்லுகிறேன் உறுதியா இருந்தவன் உரியா வாசிங்களேன் கத்தர் மேல உள்ள விசுவாசமோ வைராக்கியமோ எப்படி இருக்கு உங்களுக்கு உறுதியா இருக்கா சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலக்கழிக்கப்பட்டு அலைகளுக்கு ஒப்பா இருக்கிறான் அவன் விரும்பியும் எதெல்லாம் பெறலாம் என்று அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் கவனமா இருக்க உறுதி இல்லாதவன் உடன்படிக்கை பண்ண முடியாதவன் அதான் அர்த்தம் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான் ஏழு அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக நினைக்க கூட முடியாது உறுதி இல்லாதவன் உடன்படிக்கை பண்ணாதவன் ஆண்டவர் சொல்றாரு நீங்க காற்றினால் அலக்கழிக்கப்படுகிற அலைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் யோசேப்பு சந்தேகமே இல்லாம விசுவாசத்தோடு உறுதியாய் ஒரு ஆணையை சொல்றான் நான் எகிப்தில தான் மரிப்பேன் ஆனா கர்த்தரோ என்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல கொண்டு போவார் என்று உறுதியாய் ஆணையிட்டு விசுவாசித்து நம்பி இருந்தான் ஒரு நேரம் சூப்பர் பாஷா விசுவாசம் செம்மையா இருக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அடுத்த நாள் காலையில உங்களை திருப்பி உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு இருந்துச்சு பரவாயில்ல ஆனா நைட்டு தான் கொஞ்சம் அப்படியோ ரபரப சந்துரப உடதியாந்தா அப்படின்னு பயம் வந்துட்டுன்றது சந்தேகம் வந்துட்டு வேலையில ஊழியத்துல குடும்ப வாழ்க்கையில ஸ்டேபிளா இருங்க ஸ்டெடியா இருங்க உறுதியா இருங்க உடன்படிக்க பண்ணாதான் அந்த உறுதி வரும் ஆமென் சொல்லுங்க ரூத் வந்து நகோமிட்ட உறுதியா இருந்தாலும் போட்டிருக்கு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரூத் 1 அதிகாரம் 18 வசனம் வாசியம்பா ரூத் 1:18 அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை ஆமா ஏசப்பாவை பின்பற்றுறதுல உறுதியா இருக்கணும் அவர் விசுவாசிக்கிறதுல உறுதியா இருக்கணும் ஜெபத்துல உறுதியா இருக்கணும் ஊழியத்துல உறுதியா இருக்கணும் அப்படியே சேத்துல ஒரு காலு ஆத்துல ஒரு காலு ஒரு வாரம் உறுதி ரெண்டாவது வாரம் உறுதி இல்லாத தன்மை ஒரு வாரம் அப்படி கர்த்தர் எழுப்புதல்ல உங்களை பயன்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நல்ல கனி கொடுக்கிற நல்ல சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் ஸ்டேபிளா இருக்கும் ஸ்டெட்டியா இருக்கும் அனலும் இல்லாம குளிர் இல்லாம இருந்தா எப்படி செய்வாரா ஆமா ஓசியா புஸ்தகத்துல 7 அதிகாரம் நினைக்கிறேன் அதுல 8 வசனம் நினைக்கிறேன்
எப்பிராயீம் வந்து அந்நிய ஜனங்களோடு கலந்தார்கள், அவர்கள் திருப்பி போடாத அப்போ அப்படின்னா அரவேக்காடு அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்க அரவேக்காடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், நீங்க ஆப்பாயிலா இல்ல புல்பாயிலான்னு கேளுங்க. திருப்பி நீங்க அரவேக்காடா இல்ல முக்காவேக்காடா இல்ல முழு வேக்காடான்னு கேளுங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, இந்த ஞானஸ்தானம் கொடுக்கும் போது எல்லாமே நனைஞ்சிருது, ஆனா ஒண்ணு மட்டும் நனையில அப்படின்னாரு. என்னது அப்படின்னு, இந்த நாக்கு இருக்கு பத்தியாளா, அதுதான் நனையாம போறதுனாலதான் இப்படி 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 பேசுது. ஹல்லேலூயா. அப்போ எப்படி எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கணும், வாய தரங்க சேர்த்து வச்சு ஞானஸ்தானம். ஏன்னா நாக்கு மட்டும் தானே மூழ்காம இருக்கு. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்க, அக்கினால ஞானஸ்தானம் கொடுக்கணும் இயேசு சொன்னாரு. ஆமா, இப்படி முக்கும் போது நீங்க சிலருக்கு இப்படி மூக்க பிடிச்சிட்டு முக்குறிய. ஆனா உண்மையில அது சீரியஸா யோசிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிற. நாக்கு மட்டும் மூழ்கி எலும்புல பாருங்க, அதுல ஏதாவது ஒரு பிரதிஷ்ட பண்ணணும். ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா அது ஞானஸ்தானம் எடுக்காதனால தானே பிறண்டு பிறண்டு பேசுது, இல்ல உண்மைதானே? ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுது, இன்னொரு நேரம் விசுவாசமா பேசுது, இன்னொரு அவிசுவாசமா பேசுது, இன்னொரு கப்ப 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 கப்பான்னு அந்நிய பாஷை பேசுது, இன்னொரு பக்கம் கப்ப 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 கப்பான்னு அநியாய பாஷை பேசுது. அல்லேலூயா. ஆமா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படி பேசுது, ஒரு பக்கம் பேசுனா வேற மாதிரி பேசுது. இந்த நாவு நெருப்பா இருக்குது இல்ல, எலும்பு இல்லாம இருக்கு. அது வந்து பைபிள்ல யாக்கோபு 3:4 தானே இருக்கு. நாவை பத்தி ஆண்டர் ஒரு பெரிய யாக்கோபு 3 எவ்வளவு ஒரு பெரிய, அதெல்லாம் வீட்டுல போய் வாசித்து நாக்க நீங்க வேணாலும் ஞானஸ்தானம் கொடுங்க வீட்டுல போய் இன்னைக்கு. ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு நான் அக்கினால இந்த நாக்க ஞானஸ்தானம் கொடுக்குற ஆண்டவரே, பிறண்டு பிறண்டு பேசுறேன், உறுதியா பேசணும், கான்பிடண்டா பேசணும். ஆமீன் சொல்லுங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசணும், யாரா இருந்தாலும் நேரா பேசணும். ஆமீன் சொல்லுங்க. கடைசியா சொல்றேன்னு முடிச்சிடறேன், 5 இவன் உறுதியா இருந்தான். யுத்த களத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவன் வீட்டுக்கு போயிட்டானான்னு செக் பண்றான், இவன் வாசல்ல தான் படுத்திருக்கிறான். திருப்பியும் சரக்க கரக்க வாங்கி ஊத்தி விட்டான். யாரு? தாவீது. ஆமா, அதுல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, தாவீது வந்து அன்றைக்கு போதைக்கு அவனை அடிமையாக்க போகும்போது அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவனை தூண்டி விட்டான் அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் வார்த்தையை நான் வாசிச்சேன். ஆச்சரியமா இருந்துச்சு. அவனை வந்து எந்த லெவலுக்கு போறான் பாருங்க. தாவீது தப்பு பண்றதுக்கு அந்நிய தேவர்களுக்கு ஆராதிக்க உரியாவை தூண்டி விட்டானான் போதையை போட்டு. அவன் அப்பையும் பாருங்க அதுலயே உறுதியா இருந்து அங்கேயே படுத்தான். சரி இவன் சரி வர மாட்டான். அப்ப நம்ம தப்ப மறைக்கிறதுக்கு அப்ப அந்த ஆளை தூக்கிட வேண்டியதான், போற்ற வேண்டியதான் சொல்லிட்டு அவன் கையிலேயே மரண சாசனத்தை எழுதி அனுப்புகிறான். இவன் இருக்கிற அரண்மனையிலிருந்து உரியாவின் வீடு பார்க்கிற தூரம், ஆனா யுத்த களமோ 3 பிரயாண தூரம். 3 பிரயாண தூரத்திலும் உரியா தன்னுடைய மரண சாசனத்தை இவனை நீ போற்றுன்னு சொல்லி யோவாப்புக்கு எழுதின கடிதத்தை ஒரு வழியில கூட திறந்து பார்க்கவே இல்லை. உண்மையுள்ள உரியா தன் மரண சாசனம் தான். அது ராஜா ஒரு மாதிரி இப்பெல்லாம் முந்தியெல்லாம் செய்ய மாட்டார, ஒரே சரக்கு வாங்கி கொடுக்கிறாரு, உச்சிதத்தை அனுப்புறாரு, வீட்டுக்கு போங்காரு, பாத சுத்தி பண்ணுங்கிறாரு, இதான் பாலிஷ் பண்ற மாதிரியே இருக்க. கொஞ்சம் உரியா யோசித்திருக்கணும். இவ பராக்கிரமசாலி இல்லையா? நம்ம ஆளு யோசிக்கவே இல்லை பாருங்களேன். உரியா தவறு பண்ண ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? உரியா ஆவியில டயக்னைஸ் பண்ண தெரியல. நான் அடிக்கடி உங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லணும் தெரியுமா? ஆவியை பகுத்தறிகிற வரம் வேணும், தி ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங் ஸ்பிரிட். அது வேணும் வேணும்னு நான் கேட்டுட்டே இருப்பேன் சர்ச்சில். அது ரொம்ப தேவை. ஆவியை பகுத்தறிகிற வரம் மட்டும் ஒரு ஆளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அழகா நிதானிச்சிடலாம், அமைதியா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. இல்ல இவனுக்கு அது இல்லாம போனதுனாலதான் உறுதி இருந்தது, உடன்படிக்கை இருந்தது, உச்சத்தை உதரத்தல்ல முடிஞ்சது, உண்மை இருந்தது.
ஆனா ஆவி அந்த கடைசி காலத்துல பகுத்தறிய முடியாம போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த எபேசியர் 5 அதிகாரத்தை திருப்பி போடுங்கக்கா, அப்படியே வாசிட்டு அந்த மரண சாசனத்தை அவன் கொஞ்சம் கூட திறந்து போகிற வழியில 3 நாள் பிரயாண தூரத்திலையும் யுத்த களத்திலையோ அவன் திறந்து பார்க்கவில்லை. உங்களுக்கு கொடுத்த பொறுப்புல நீங்க உண்மையா இருக்கீங்களா? குடும்பத்துல உண்மையா இருக்கீங்களா? யோசி பாருங்க, உங்களுக்கு கொடுத்த பொறுப்புல என்னைக்காவது உண்மையை தவறி இருக்கீங்களா? எங்கேயாவது யோசி பாருங்க. கணவன்ற பொறுப்பு, மனைவிங்கிற பொறுப்பு, பிள்ளைங்கிற பொறுப்பு, சபையில உங்களுக்கு கொடுத்த பொறுப்புல ஊழியக்காரன்ற பொறுப்பு, இதுல எங்கேயாவது தவறி போயிருக்கீங்களா? கொடுத்ததுல நோண்ட கூடாது. கொடுத்துட்டார் ராஜா, நான் செய்வேன் உண்மையா? ஆமென் சொல்லுங்க. மூடிட்டானே எட்டி பார்க்க கூடாது. ஆமா, நீ அது கர்சோனியரோ கோகாத்தியரோ மெராரியரோ நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. ஆரோன் மூடிட்டா, கொடுத்த காரியத்தை மூடிட்டா, அதை நீ போய் எட்டி பார்க்காத. அப்ப ஆசாரியன் மூடிட்டா, உனக்கு கொடுத்த ஊழியத்தை மூடிட்டா, நீ என்ன ஏதுன்னு கேட்காத. சொன்னதை செய். Do what I say. ஆமென். உண்மையுள்ளவன் உரியா. நீ பட்டயத்துல, பட்டய சமூகத்துல, யுத்த களத்துல ஏனப்பா நீ மரித்து போனாய்? பிசாசின் தந்திரத்தை நீ அறியாமல் போய்விட்டாயே. கர்த்தருக்கு பிரியமானது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். 11 கனியற்ற அந்தகார கிரிகைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். சமல்ல, கனியற்ற அந்தகார கிரிகைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். 12 அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், அந்தகார கிரியைகளை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். பிசாசு கொண்டு வர்ற இப்படி தந்திரமான காரியத்தை யோசிச்சு ஆவியில டைகனைஸ் பண்ணி அதை எதிர்த்து நின்று கடிந்து கொள்ளாமல் உரியா விட்ட ஒரே காரணம், நீ யுத்த களத்துல மறிந்து போய்விட்டாய். உண்மை இருந்துச்சு, உச்சிதத்தை உதற முடிஞ்சிச்சு, உறுதியா இருந்தா உடன்படிக்கை பண்ணா. ஒன்னே ஒண்ணு, இது கனியற்ற அந்தகார கிரியை, இது வந்து நம்ம கடிந்து கொள்ளணும். ராஜா இப்படி செய்ய மாட்டார, இந்த ஆள் இப்படி நடக்க மாட்டார, ரொம்ப சூப்பரால இருப்பார் மனுஷன். இளைப்பாடுற காலத்திலையும் சபையை கட்டணுங்கிற ஆர்வத்தோட தானே ஓடினாரு மனுஷன். இல்ல, 7 அதிகாரத்துல அப்படித்தானே இருந்தாரு. ஆமா, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுளைய கைய வைக்காம நீட்டுறதுக்கு துணிகரமா கொள்ளலையப்ப அந்த ஆளு. எவ்வளவு சூப்பரான ஆளு அந்த ஆளு. யோனத்தானின் மகன் ஆகிய மேவிபோசேத்துக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாரையா, பந்தியில் அசனம் பண்ணும்படி செஞ்சா இல்லையா? ஆனா ஏய், உனக்குள்ள திடீர்னு போராடுதப்பா தாவீது. உரியாவே, நீ அந்தரங்கத்துல செய்யப்படுகிற அந்த கனியற்ற அந்தகார கிரியையை எதிர்த்து கடிந்து கொள்ளாமல் போனபடினாலதான் உன்னை பிசாசு கை வச்சிட்டான். உண்மையிலே நான் ஒண்ணு சொல்லுவேன், டேவிட் வந்து, தாவீது வந்து ஒரு ரிவைவலிஸ்டே கிடையாது, அவன் பராக்கிரமசாலி. ஆனா எழுப்புதல் பர்சன் யார் தெரியுமா? உரியாதான். தி ரியல் ரிவைவலிஸ்ட் யார் தெரியுமா? உண்மையான ஒரு எழுப்புதலின் நபர் உரியா. அதனாலதான் பிசாசுக்கு தெரியும், இவனை தூக்கணும், தூக்குனாதான் தேசத்தை தீட்டுப்படுத்த முடியும், தேசத்தை தீட்டுப்படுத்தினாதான் கொள்ள நோய் வரும். கொள்ள நோய் வந்தா ஜனங்களை ஒரு கூட்டமா அள்ளிட்டு போயிடலாம்னு பிசாசு பண்ணின திட்டம் நடந்து முடிந்ததா இல்லையா? ஆமே. ஆனா தாவீதுக்கு ஒரு ஆப்ஷன் கர்த்தர் கொடுக்கிறாரு. இவன் உணர்றான் பாருங்க, மனம் திரும்பி கனி கொடுக்கறான். என்ன கனி? சங்கீதம் 32 அதிகாரத்துல போட்டிருக்கு, கர்த்தருடைய கரம் என் மீது பாரமா இருந்தது, உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போகிறேன், என் ஆத்மா விடாய்த்து போகிறது, ஆண்டவரே தாங்க முடியல. 51 அதிகாரம்லாம் புலம்பல். ஆனா வேக 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 வேகமா மனம் திரும்பின, தப்பு பண்ண எல்லாத்தையும் பாட்டா எழுதி பாட்டு போடுங்கப்பான்னு சொல்லி ராகத்தலைவனுக்கு கொடுத்தான். அதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. தாவீது மனம் திரும்பினா, உணர்ந்தான். கனி எப்ப தெரியுமா? வேகமா பாட்டு எழுதி, தப்பு பண்ண பாட்டு எழுதி, நான் பக்காளு, நான் பெர்ஃபெக்ட் ஆளுன்னு சொல்லி எழுதின பாட்டை எழுதல, தப்பு பண்ண விழுந்த அதை பாடலா எழுதி எல்லாருக்கும் தெரியும்படி சங்கீதக்காரனாகிய அந்த மியூசிக் டைரக்டர் ஆகிய அவன் கையில கொடுத்து சத்தமா பாடு, எல்லாரும் கேட்கட்டும், நான் தப்பு பண்ணிட்டேன். இதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை.
என்னை அழைத்தவரே நீரல்லவா, முன் குறித்ததும் நீரல்லவா. கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் அழைச்சிருக்கிறார். நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த சகல நற்குணம், நீதி, உண்மை, உரியாட்ட இருந்துச்சு இல்ல, மூணு இருந்துச்சு. ஆனா ஒண்ணு இல்ல, கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளவில்லை. கனியற்ற அந்தகார கிரியையை ஐடென்டிஃபை பண்ண தெரியல. நீ என்னப்பா இப்படி ஐடிய, ஒரு எழுப்புதல் போசன் விழுந்துட்டியப்பா. நீ உன்னை பட்டயத்துல சாகும்படி பிசாசு உன்னை தூக்குறதுக்கு இடம் கொடுத்துட்டியப்பா. உரியா இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு உரியா மரித்து இருக்கலாம், புதிய ஏற்பாட்டு யோகாவாவின் வெளிச்சமா இருக்கிற நம்மை கர்த்தர் அந்தகாரத்தினிடந்து ஆச்சரியமான ஒளிப்பினிடத்திற்கு கர்த்தர் நம்மை அழைத்து புண்ணியங்களை அறிவிக்கிற ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்மளை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.